நெக்ஸ்ட் ஆக்ட் 3 சீன் 1 இதுல நம்ம ரெண்டு நியூ அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பெலமீரா. பெலமீரா ஒரு லோக்கல் ப்ராஸ்டிடியூட். நெக்ஸ்ட் பில்லபோர்சா. இவங்க ஒரு தீஃப் அண்ட் பெலமீராவுடைய பிம்ப். இப்போ டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து மால்டாவுடைய போர்ட்டை பிளாக் பண்ணனால ப்ராஸ்டிடியூட் பெலமீராக்கு எந்த ஒரு கிளைண்ட்டுமே கிடைக்கல. சோ இதனால பெலமீரா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பராபஸோடைய ஸ்லேவ் இத்தாமோர் வந்து ப்ராஸ்டிடியூட் பெலமீராவுடைய பியூட்டியை நோட்டீஸ் பண்றாங்க. பெலமீராவுடைய ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது அந்த உமன் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்னு. பட் இத்தாமோர் அதை பத்திலாம் கவலைப்படல. இத்தாமோர் பெலமீராவுடைய அழகுல மயங்கி மத்தாயஸ் கிட்ட லெட்டர் டெலிவர் பண்ணதை பத்தி சொல்றாங்க. அந்த லெட்டரை கொடுத்து விட்டது பராபஸ். அந்த லெட்டர்ல லொடோவிக் மத்தாயஸ் அபிகேலுக்காக சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. சோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு லொடோவிக்கும் மத்தாயஸும் சண்டை போட்டு சாகிறது மட்டும் தான் மிச்சம். ஆக்ட் 3 சீன் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான மத்தாயஸும் லொடோவிக்கும் அவங்களுடைய ஸ்வாட்ஸ் எடுத்து சண்டை போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான பராபஸ் அமைதியன் என்று இவங்க சண்டை போடுறத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தாயஸும் லொடோவிக்கும் மாத்தி மாத்தி குத்தி கிரவுண்டில் விழுந்து ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. இதை பார்த்து பராபஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் லொடோவிக்கோ
வராங்க. அப்படியே மத்தாயசோடைய மதர் கேத்ரினும் அந்த இடத்துக்கு வராங்க. ரெண்டு பேருமே அவங்க சன்ஸ் செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. லொடோவிக்கோடைய டெத்துக்காக ஃபெர்னேஸும் மத்தாயசோடைய டெத்துக்காக கேத்ரினும் ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் யோசிச்சு பாக்குறாங்க. லொடோவிக் மத்தாயஸ் இந்த ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ வேற யாராவது தான் இந்த ரெண்டு பேர்த்த எனிமீஸா மாத்திருக்காங்க அப்படின்னு கேத்ரின் வந்து கவர்னர் ஃபெர்னீஸ் கிட்ட சொல்றாங்க. மத்தாயிசோடைய மதர் கேத்ரின் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் எனிமீஸ் ஆக்குன அந்த கல்பிரேட்ட கண்டுபிடிச்சி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கவர்னர் ஃபெர்னீஸும் ஒத்துக்கிடுறாங்க. ஆக்ட் 3 சீன் 3 அபிகேல் வந்து ஸ்லேவ் இத்தாமோர் கூட வராங்க. இத்தாமோர் ரொம்ப எக்ஸைட் ஆகி பாராபஸோடைய பிளான பத்தியும் அந்த பிளான் சக்சஸ் ஆனதை பத்தியும் சொல்றாங்க. இத்தாமோர் மூலமா அபிகேல் வந்து தெரிஞ்சுக்கிடுறாங்க என்னன்னா, அபிகேலுடைய லவர் மத்தாயஸும் லொடோவிக்கும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு செத்து போயிட்டாங்கன்னு, அதுக்கெல்லாம் காரணம் அபிகேலுடைய ஃபாதர் பாராபஸ் தான் அப்படின்னு அபிகேல் வந்து தெரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ அபிகேல் என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் ஃபெர்னீஸ் வந்து அபிகேலுடைய ஃபாதர் பாராபஸோடைய எல்லா வெல்த்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. சோ லொடோவிக்க ஹேட் பண்றது கரெக்ட் தான், ஆனா மத்தாயஸ் என்ன பண்ணா அப்படின்னு அபிகேல் நினைக்கிறாங்க. சோ இப்போ அபிகேல் அவங்களுடைய ஃபாதர் பாராபஸ்க்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. பாராபஸ்க்கு கிறிஸ்டியானிட்டினா சுத்தமா பிடிக்காது. சோ இப்போ அவங்களுடைய பொண்ணு அபிகேல் வந்து உண்மையிலேயே நன்னா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக கிறிஸ்டியனான ஜக்காமோவை போய் பாக்குறாங்க. ஜக்காமோ அபிகேல நன்னறிக்கு கூட்டிட்டு போறாங்க. முன்னாடி பாராபஸ் அவங்க பொண்ணு அபிகேல் கிட்ட நன்னா மாறுற மாதிரி நடிக்க சொன்னாங்க. பட் இப்போ உண்மையிலேயே அபிகேல் ஒரு நன்னா மாறிட்டாங்க. ஆக்ட் 3 சீன் 4 பாராபஸ் அவங்க பொண்ணு அபிகேல் கிட்ட இருந்து வந்த லெட்டரை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிகேல் கன்வெர்ட் ஆனதை தெரிஞ்ச உடனே பாராபஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. கூடவே மத்தாயிஸ் அண்ட் லொடோவிக்கோடைய டெத்துக்கு காரணம் பாராபஸ் தான் அப்படின்னு அபிகேலுக்கு தெரிஞ்சதை நினைச்சு பாராபஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாராபஸ் இத்தாமோர் கிட்ட லாஸ்டா அபிகேல எப்ப பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இத்தாமோர் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்டா அபிகேல ஜக்கோமோ கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாராபஸ் வந்து ஜக்கோமோ மேல கோபமா இருக்காங்க. அபிகேலுடைய கன்வர்ஷனுக்கு காரணம் ஜக்கோமோ தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜக்கோமோ வந்து ஒரு கிறிஸ்டியன் மான்க் மாதிரி. இப்போ பாராபஸ் வந்து இத்தாமோர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் என்னுடைய ஒரே ஃப்ரெண்டு, நான் செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாராபஸோடைய பொண்ணு அபிகேல் தான் கன்வெர்ட் ஆயிட்டாங்கல்ல, சோ என்னுடைய சொத்தெல்லாம் இனி உனக்கு தான் அப்படின்னு பாராபஸ் வந்து இத்தாமோர் கிட்ட சொல்றாங்க. கூடவே பாராபஸ் வந்து இத்தாமோர் கிட்ட பார்ட் ஆஃப் ரைஸ் வந்து கேக்குறாங்க. இத்தாமோரும் எ பார்ட் ஆஃப் ரைஸ் கொண்டு வர்றதுக்காக போறாங்க. இத்தாமோர் பாட்ல ரைஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. பாராபஸ் இத்தாமோர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கூடி சீக்கிரமே நீ அபிகேலுடைய டெத்தை பாப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய சொத்துக்கு வாரிசு அப்படின்னு பாராபஸ் வந்து இத்தாமோர் கிட்ட சொல்றாங்க. சோ பாராபஸ் அவங்களுடைய சொந்த பொண்ணு அபிகேலையும்
சாவடிக்க போறாங்க. இத்தாமோர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. பராபஸ் வந்து இத்தாலியன் போர்ட்ல வாங்கின ஸ்பெஷல் பவுடர், அது வந்து ஒரு பாய்சன். அந்த பாய்சனை இத்தாமோர் கொண்டு வந்த அந்த பாட்ல இருக்கிற ரைஸ்ல மிக்ஸ் பண்றாங்க. இந்த பாய்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ரைஸ சாப்பிட்டதுக்கு அப்புறம் 40 ஹவர்ஸ் கழிச்சுதான் எஃபெக்ட் காமிக்கும். ஒன்ஸ் இந்த பாய்சனை சாப்பிட்டாங்கன்னா 40 ஹவர்ஸ் கழிச்சுதான் செத்து போவாங்க. பராபஸ் அந்த பாய்சன்ட் ரைஸ இத்தாமோர் கிட்ட கொடுத்து அந்த நன்னரியில போய் வச்சிட்டு வர சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் 3 சீன் 5. இப்போ டர்கிஷ் பாஷா வந்து கவர்னர் ஃபெர்னீஸ மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள அனுப்பி வச்சது யாருன்னா டர்கிஷ் எம்பரருடைய சன் சலீம் கலிமத். எதுக்காக வந்திருக்காங்கன்னா சலீம் கலிமத் கொடுத்த 30 டேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. சோ மால்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ட்ரிபியூட் மணிய கலெக்ட் பண்றதுக்காக டர்கிஷ் பாஷா வந்து வந்திருக்காங்க. கவர்னர் ஃபெர்னீஸ் என்ன சொல்றாங்கன்னா இனி மால்டா கவர்மெண்ட் சலீம் கலிமத்துக்கோ டர்கிஷ் எம்பையருக்கோ மணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டர்கிஷ் பாஷா என்ன சொல்றாங்கன்னா ஃபெர்னீஸ் வந்து இந்த லீக்க பிரேக் பண்ணி பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா சலீம் கலிமத் வந்து இந்த மால்டாவை டெஸ்ட்ராய் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டர்கிஷ் பாஷா வந்து கிளம்புறாங்க. கவர்னர் ஃபெர்னீஸ் வந்து நைட்ஸ் கிட்ட மால்டால இருக்கிற மென்ன ரெடியா இருக்கும்படி சொல்றாங்க. மால்டா கவர்மெண்ட் வந்து இப்போ சலீம் கலிமத்தையும் வாரையும் வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முன்னாடி சொன்னபடி ஸ்பெயினுடைய வைஸ் அட்மிரல் பாஸ்கோ தான் மால்டாக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால தான் மால்டா வந்து வார வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கறாங்க. 3 சீன் 6 ஜக்கோமோ அண்ட் பெர்னார்டின். இந்த ரெண்டு பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான். இந்த ரெண்டு பேருமே ஒரு துறவி மாதிரி. ஜக்கோமோ வந்து பெர்னார்டின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நன்னரில இருக்கிற நன்ஸ் எல்லாருமே சிக்கா இருக்கறாங்க. எந்த மெடிசினுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. எல்லா நன்ஸுமே கண்டிப்பா செத்து போயிருவாங்க அப்படின்னு ஜக்கோமோ வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல அபிகேல் வந்து வாராங்க. அபிகேல் என்ன சொல்றாங்கன்னா எல்லா நன்ஸுமே செத்து போயிட்டாங்க, நானும் சீக்கிரமாவே செத்து போயிருவேன் அப்படின்னு அபிகேல் வந்து சொல்றாங்க. இவங்களுடைய டெத்துக்கு காரணம் என்னதுன்னா அந்த பாய்சன்ட் ரைஸ் தான். அந்த பாய்சன்ட் ரைஸ அனுப்பி வச்சது யாருன்னா பராபஸ் தான். அபிகேல் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பெர்னார்டின் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போறாங்க. அபிகேல் பெர்னார்டின் கிட்ட மத்தாயஸையும் லொடோவிக்கையும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பெர்னார்டினும் தெரியும் அப்படின்னு சொல்ற. இப்போ அபிகேல் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய டெத்துக்கு காரணம் என்னுடைய ஃபாதர் பராபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேலும் அந்த பாய்சனால செத்து போயிட்டாங்க.